ஒரு குரு, இளம் சீடர்கள் எதிரில் உட்காந்துருக்கிறாங்க. குரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். சீடர்களுக்கு ஒரு ஆசை, அதாவது ஒரு முக்கியமான மந்திரத்தை நம்ம குருநாதர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஆசை. அது என்ன மந்திரம்னா, இறந்தவரை உயிர்ப்பிக்கக்கூடிய புனித மந்திரம், அதாவது செத்தவங்களுக்கு மீண்டும் உயிர் உண்டாக்குகிற மந்திரம். குருவே, தயவு பண்ணி அந்த மந்திரத்தை எங்களுக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தானது, அது என்னத்துக்கு உங்களுக்கு வேண்டாமேன்னாராம் குரு. எங்களுடைய நம்பிக்கை வந்து உறுதிப்படுறதுக்காக தான் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நாங்களாம் சீடர்கள். பக்குவப்படாத அறிவுங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னாராம் குரு. இது சீடர்களுக்கு புரியல. அது எப்படிங்க பக்குவப்படாத அறிவு ஆபத்தானதுன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சீடர்கள். குரு அதுக்கு விளக்கம் கொடுத்தாராம். அந்த மந்திரத்தை எப்போ பயன்படுத்தணுங்கிறது முக்கியம், அதை அறியக்கூடிய ஞானம் ஏற்படுகிற வரைக்கும் அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா ஆபத்துன்னாராம். ஆனால் அந்த சீடர்கள் அதை கேட்குற மாதிரி இல்லை, ரொம்ப பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க சொல்கிறேன்னார் குரு. எல்லாரும் வந்தாங்க. அந்த புனித மந்திரத்தை அவங்களுக்கு ரகசியமாக உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தார். இந்த மந்திரத்தை நல்லா ஆராய்ஞ்சி பார்த்ததுக்கு அப்புறம்தான் உச்சரிக்கணும், அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை எச்சரிக்கை கொடுத்தார். சரின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் மந்திரத்தை கற்றுக்கிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த சீடர்கள் எல்லாம் மணற்பாங்கான இடத்துல அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறாங்க. ஒரு பாலைவன பகுதி மாதிரி ஒரு இடம், அங்கே ஒரு இடத்துல எலும்புகள் குவியலாக கிடந்தது. உடனே இந்த சீடர்கள் முன்ன பின்ன யோசிக்காமல், தியானமும் பண்ணாமல் அந்த மந்திரத்தோட பயனை வந்து சோதித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், உடனே என்னாச்சு தெரியுமா, அந்த எலும்புகள் எல்லாம் ஓநாய்களாக மாறி அவங்கள துரத்த ஆரம்பிச்சிட்டுது. சீடர்கள் எல்லாம் தலைதெறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓநாய்களும் விடலை, அவங்கள துரத்தி பிடிச்சி கடித்து குதற ஆரம்பிச்சிட்டுது. அப்போ தான் அந்த சீடர்களுக்கு குரு சொன்ன அறிவுரையோட அர்த்தம் புரிஞ்சுது, பக்குவப்படாத அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறது. அதனால் இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நாம் நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டால் மட்டும் போதாது, அந்த அறிவை எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பக்குவமும் நமக்கு வரணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லபடியாக அமையும், இல்லைன்னா இடைஞ்சல் தான். இந்த காலத்தில் சில சின்ன பிள்ளைங்களுக்கே அறிவு ரொம்ப பக்குவப்பட்டிருக்குங்கிறத உணர முடியுது. ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் மார்க் லிஸ்ட் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு அவசரமாக வீட்டுக்கு ஓடினான். எதிரில் வந்த ஒருத்தர் கேட்டார், என்ன அவசரம், ஏன் இப்படி வேகமாக ஓடுறேன்னார். எங்கள் அம்மாக்கிட்ட அடி வாங்கணும், அதுக்காக தான் ஓடுறேன்னா. அடி வாங்கிறதுக்காக இவ்வளோ அவசரம்னார் அவர். அப்படி இல்லைங்க, நான் போகிறதுக்குள்ளே எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர்கிட்ட அடி வாங்க வேண்டியிருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஓடுறேன் அப்படின்னு நானும் அந்த பையன். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது, இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு பொருத்தமான ஒரு பதிலை உங்களால் சொல்ல முடியுமா? அதாவது கொஞ்சம் யோசித்து பார்த்தா பணம்னு சொல்லலாமா? இப்போ கையில் காசு இல்லாதவங்ககிட்ட ஒரு 10 ரூபாயை கொடுத்தா அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏற்கனவே வருமான வரி பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தோம்னா அது வந்து அவருக்கு சங்கடத்தை தான் கொடுக்கும். அதனால் அந்த கேள்விக்கு பணங்கிறது பொருத்தமான பதிலாக இருக்க முடியாது. கேள்வி என்னன்னா, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது? சரி, இனிப்புன்னு சொல்லலாமா? ஏன்னா எல்லாருக்கும் இன்றைக்கே தானே செய்யும். அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது, சக்கரை வியாதிகாரங்களுக்கு அது என்ன சந்தோஷத்தையாக கொடுக்கும்? ஆக எல்லாருக்கும் வேறுபாடு எதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது வேறு ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்றைக்கி தகவல். இப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த கதையை கேட்கணும். அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கும் இதே சந்தேகம் வந்துட்டுது, அதாவது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடிய பொருள் எது அப்படின்னு. இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டார். சரி, அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணார். நாட்டு மக்களுக்கு பகிரங்கமாக ஒரு அறிவிப்பு கொடுத்தார். நம்ம நாட்டு மக்கள் இன்பம் தரக்கூடிய பொருள் எதுன்னு நினைக்கிறாங்களோ அதை கொண்டுகிட்டு வந்து அரண்மனையில் உள்ள கண்காட்சி மண்டபத்தில் வைக்கலாம். அப்படி அவங்க வைக்கிற பொருள்களில் எது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியதாக இருக்குமோ அதை வச்சவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டார். ஜனங்கள் இந்த அறிவிப்பை கேட்டாங்க. அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா? 1000 பொற்காசுன்னா சும்மாவா? அவங்கவுங்க கையில் என்னென்ன கிடைச்சதோ அதையெல்லாம் கொண்டாந்து அரண்மனை காட்சி மண்டபத்தில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ராஜா அங்கே வந்தார், ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தார்.
முதல்ல ஒரு குயில் இருந்தது, இனிமையாக பாடக்கூடிய குயில். இந்த குயிலோட இன்னிசை எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியது தான். இருந்தாலும் காது கேட்காதவங்களுக்கு இந்த இசை எப்படி இன்பம் தர முடியும்? அதனால் இது சரியில்லைன்னு விட்டார். அடுத்தபடியாக போனார். அங்கே என்ன வச்சுருக்குறாங்கன்னு பார்த்தார். பார்த்தா ஒரு அழகான மயில் அங்கே தோகை விரித்து ஆடிக்கிட்டு இருக்குது. இந்த மயிலோட ஆட்டம் வந்து மனசுக்கு இன்பம் தரக்கூடியது தான். இருந்தாலும் பார்வை இல்லாதவங்க இந்த ஆட்டத்தை பார்த்து ரசிக்க முடியுமா? முடியாது. அதனால் இதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கு அடுத்தபடியாக போனார். பல வகையான இனிப்பு பண்டங்களை வச்சுருந்தாங்க. பார்த்தார், வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் இது வந்து இன்பம் தராது, துன்பம் தான் கொடுக்கும் அப்படின்னார். இப்படி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போகிறார். அழகான மலர்கள், கனிகள், ஓவியங்கள் எதுவுமே பொருத்தமாக தெரியல. சகல பேருக்கும் இன்பம் தரக்கூடிய வகையில் எதுவும் இல்லை. கடைசியாக வந்தார். அங்கே ஒரு களிமண் பொம்மை இருந்தது. அது என்ன பொம்மை தெரியுமா? பசியால் வாடி இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு அம்மா இனிமையாக பேசிக்கிட்டு சோறு போடுறது மாதிரி அந்த பொம்மையை செஞ்சுருந்தாங்க. அதுக்கு கீழே அன்பு அப்படின்னு எழுதியிருந்ததான். ராஜா பழிச்சுன்னு ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த பொம்மையை செஞ்ச சிற்பியை வரவழைச்சார், பரிசு கொடுத்தார். அன்பு ஒன்று தான் எல்லாருக்கும் இன்பம் அளிக்கக்கூடிய பொருள். காது கேட்காதவங்களும் அதை கேட்க முடியும், பார்வை இல்லாதவங்களும் அதை பார்க்க முடியும், குழந்தைகளும் அதை உணர முடியும் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தார் அந்த மன்னர். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் அன்பு தான். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சில கணவன்மார்கள் மனைவி பேரில் ரொம்ப அன்பை காட்டிக்கிறது வழக்கம். ஒரு வீட்டு வாசப்படி பக்கமாக மழைக்கு வந்து ஒதுங்கினார் ஒருத்தர். மழை தூரிக்கிட்டு இருந்தது, இருட்டு நேரம். அந்த வீட்டில் இருந்தவர், இன்றைக்கி ராத்திரி வேணும்னா இங்கேயே தங்கிட்டு காலையில் போங்க அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், ரொம்ப நன்றிங்க, ஒரு 10 நிமிஷத்தில் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயோ ஓடினார். 10 நிமிஷம் கழித்து திரும்பி வந்தார். ஆமாம், எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டார் வீட்டில் இருந்தவர். நேராக எங்கள் வீட்டுக்கு போய் மனைவிக்கிட்ட இன்றைக்கி ராத்திரி இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் அப்படின்னார் அவர். அன்பில் இது ஒரு ரகம். இந்த உலகத்தில் எவ்வளவோ உயிரினங்கள் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சண்டை போடுது. இப்போ 2 மாடு சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணும்? 2 முட்டிக்கும். அதுக்கு சண்டை போடுறதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோட கொம்பு. 2 சேவல் சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோட கால் நகம். காலால் தான் அது ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கும். ஆனால் 2 மனுஷன் சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுங்க, இவன் இன்னதை தான் ஆயுதமாக உபயோகப்படுத்துவான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. கல்லை எடுப்பான், கத்தி எடுப்பான், துப்பாக்கி எடுப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். வாயால் திட்டுவான், கையால் அடிப்பான், காலால் உதைப்பான், சகலகலாக வல்லவன். விலங்குகள்லாம் பொதுவாக வந்து வாயை வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துது. ஆனால் இவனுக்கு சாப்பிட்றதுக்கும் அது தான், சாப்பிட்டு விட்டு திட்டுறதுக்கும் அது தான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கெட்டிக்கிறேன், அதாவது நாம் சண்டை போட்டுக்கிட்டாலும் பரவாயில்லை, கோழிகள் சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். எதுக்காக? கோழிகள் சண்டை போடாமல் இருந்தால் நிறைய முட்டைகள் போடுமா? அதுக்காக தான் இந்த அக்கறை. கோழி பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது பண்ணையில் இருக்கிற கோழிகளுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துடும், அதனால் முட்டை உற்பத்தி குறைஞ்சிரும். சரி, இதுக்கு என்ன பண்ணுறது? பண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டு தினமும் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்க முடியுமா? அமெரிக்காவில் கோழி பண்ணை வச்சுருக்கிற ஒருத்தர் இதை பற்றி யோசனை பண்ணி பார்த்தாராம். ஒரு வழியையும் கண்டுபிடிச்சிருக்கார். கோழிக்கெல்லாம் மூக்கு கண்ணாடி மாட்டி விட்டுட்டோம்னா அது சண்டை போடுற குணம் குறைஞ்சிரும், முட்டை அதிகமாகிடும். அந்த கண்ணாடியில் உள்ள லென்ஸு சிவப்பு நிறத்தில் இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாராம். இது ஏற்கனவே நடைமுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் எல்லா கோழிக்கும் சிவப்பு மூக்கு கண்ணாடி எப்படி மாட்டி விடுறது? அப்படியே மாட்டி விட்டாலும் அது நழுவாமல் இருக்கணுமே. இப்போ நாமெல்லாம் நடுவிரலால் மூக்கு கண்ணாடி நடுவில் தொட்டு அப்படி ஸ்டைலாக சரி பண்ணிக்கிறோம், அது மாதிரி கோழி எப்படி சரி பண்ணிக்கும்? இதுதான் பிரச்சனை. இதுக்கு அவர் என்ன வழி கண்டுபிடிச்சார்னா, கோழிக்கெல்லாம் வந்து மூக்கு கண்ணாடிக்கு பதிலாக விழி ஒட்டு வில்லைகள், கான்டாக்ட் லென்ஸ், அதை பொருத்தி விட்டா என்ன அப்படின்னு யோசனை பண்ணார். அதே மாதிரி பண்ணார், அதே மாதிரி செஞ்சு பார்த்தார், வெற்றி. அதுக்கப்புறம் கோழியெல்லாம் சண்டை போட்டுக்கலையாம், சமாதான பிரியர்கள் ஆகிட்டு தான். கோழிகளுக்கு இயல்பாகவே சண்டை போடுற குணம் உண்டு. ஆனால் அதோட கண்ணுக்கு பார்க்குற பொருள்லாம் ரோஜா நேரத்துலேயோ அல்லது இன்னும் சொல்லப்போனால் அழுத்தமான சிவப்பு நேரத்துலேயோ தெரிஞ்சதுன்னா சண்டை போடுற குணம் குறைஞ்சிருதான். அந்த சமயத்தில் அது அதிகமாகவும் முட்டையிட ஆரம்பிச்சுடுதான். அதே நேரத்தில் இறை எடுக்கிறத கூட குறைச்சிக்குதான். இது ஏன் இப்படி பண்ணுதுங்கிறது விஞ்ஞானிகளுக்கு இன்னமும் புரியலையா. எப்படியோ அமெரிக்க கோழிகள்லாம் கான்டாக்ட் லென்ஸ் பொருத்திக்க ஆரம்பித்தாச்சு. கோழி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு சில வினாடிகளில் அதை பொருத்தி போடுறாங்களாம்.
கோழியோட ஆயுள் பூரா அது அப்படியே இருக்குமா. பண்ணையில் வந்து முட்டை உற்பத்தி குறைஞ்சா இது மாதிரி விஞ்ஞானபூர்வமாக பரிகாரம் தேடுறது தான் நல்லது. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் அவர் ஒரு கோழி பண்ணை வச்சுருந்தார். அந்த பண்ணையில் பாதி கோழி திடீர்னு செத்து போச்சு. உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போக வேண்டியது தானே, அங்கே போகல. உள்ளூரில் மந்திரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சாமியார்கிட்ட போனார். அவர் காலில் விழுந்தார். சாமி, என் பண்ணையில் பாதி கோழி செத்து போட்டுதுன்னார். சாமியார் யோசனை பண்ணார். சரி, பண்ணையில் வாசப்படி கிழக்கு பக்கமாக வச்சுருக்கியா மேற்கு பக்கமாக வச்சுருக்கியான்னு கேட்டார். கிழக்கு பக்கமாக இருக்குன்னார் அவர். அதுதான் தப்பு, மேற்கு பக்கமாக அதை மாற்றி சரியாக போடும்னாராம். அதே போல் இவர் போய் மாற்றிவிட்டார். அப்பவும் பாதி செத்து போச்சு. மறுபடியும் வந்து சொன்னார், சாமி மறுபடியும் பாதி கோழி செத்து போட்டுதேன்னார். சரி, கூரை எப்படி போட்டிருக்கா, ஓடு போட்டிருக்கியா இல்லை கீத்து போட்டிருக்கேன்னார். ஓடு போட்டிருக்கேன்னாராம் அவர். அதுதான் தப்பு, அதை கீத்து போட்டுரும் சரியாக போடும்னாராம். சரின்னு போய் அதையும் மாற்றி பார்த்தார். மறுபடியும் போயிட்டு கோழி செத்து போச்சு வந்தார். மறுபடியும் பாதி செத்து போச்சு சாமின்னு வந்தார். இவரும் யோசனையை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறார். இப்படி அவரும் மாற்றி மாற்றி பார்த்தார். ஆறாவது தடவையாக அவரை தேடிட்டு வந்தார். அந்த சமயத்தில் இவர் ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ணி பார்த்துட்டு, அது சரிப்பா, நீயும் என்கிட்ட சளைக்காமல் வந்துக்கிட்டு இருக்கிற, நானும் யோசனை சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போவும் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்கிட்ட யோசனை நிறையா இருக்குது, ஆனால் சோதிக்கிறதுக்கு உங்ககிட்ட கோழி இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னாராம். இவர் வந்து போய்கிட்டு இருந்தார். அவர் தோளில் ஒரு பெரிய துணி மூட்டை, அதை சுமந்துக்கிட்டு கடத்தெருவை நோக்கி அவர் போய்கிட்டு இருக்கிறார். வழியில் அவரை சந்தித்தார் உமர். அவர் கேட்டார், கலீஃபா அவர்களே எங்கே புறப்பட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டார். கலீஃபான்னா ஆட்சித்தலைவர்னு அர்த்தம். இதுக்கு அவர் சொன்னார், நான் வந்து துணி வணிகம் செய்கிறவன், அதனால் துணி வியாபாரம் செய்கிறதுக்காக போயிட்டுருக்கிறேன்னார். நீங்கள் இப்போ இந்த நாட்டுக்கு ஆட்சித்தலைவர், ஆட்சி பொறுப்பில் இருக்கிறீங்க, நீங்கள் வியாபாரம் செய்ய போட்டால் அரசு பணிகளை செய்கிறது யார் அப்படின்னு கேட்டார் அவர். நான் அரசு பணிகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தால் என் குடும்பத்தை காப்பாற்றுறது யார் அப்படின்னு கேட்டார் அவர். இப்படி கேட்டவர் யார் தெரியுமா, அவர் தான் அபூபக்கர், இறை தூதர். முகமத் அவர்களுக்கு பிறகு கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்போலாம் ஆட்சி தலைவர்களுக்கு சம்பளம்னு எதுவும் கிடையாது. இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு யோசனை பண்ணார் உமர். அபு உபைதா அவர்கள்கிட்ட அழைச்சிட்டு போனார். அவர் யாருன்னா, அவர் தான் பொது நிதி கருவூலத்தின் பொறுப்பாளர். அவர்கிட்ட பிரச்சனையை சொன்னார். இது மாதிரி ஆட்சித்தலைவருக்கு பொது நிதியிலிருந்து ஊதியம் அளிக்க முடியுமான்னு கேட்டார். பொது நிதி விதிகளின்படி அதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லிவிட்டார் அவர். சரி, வேறு ஏதாவது வழி இருக்குதான்னு கேட்டார் உமர். அபு உபைதா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தார். அப்புறமா சொன்னார், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு குடிபெயர்ந்து வந்த அகதிகளுக்கு நிதி உதவி அளிக்கிறதுக்கு விதிகளில் இடம் இருக்கு. அப்படி பார்த்தா அபுபக்கரும் அகதி தானே, அதனால் எல்லா அகதிகளுக்கும் கொடுக்கறது மாதிரியே அவருக்கும் ஒரு தொகை அளிக்கலாம்னார். கலீஃபா அபுபக்கருக்கு இந்த அகதி உதவி தொகையை தான் கொடுத்துட்டு வந்தாங்களாம். குடும்ப செலவுக்கு அது போதுமானதாக இல்லை. இருந்தாலும் கலீஃபாங்கிறதுக்காக மற்ற அகதிகளை விட அதிகமாக தொகையை பெற அவர் விரும்பலை. மார்பு பக்கம் கிழிஞ்சிருந்த ஒரு மேலாடையை தான் அவர் அணிஞ்சிருந்தார். அவருடைய துணைவியார் அஸ்மா, அவங்க ஒரு நாள் தேன் அருந்து ஆசையாக இருக்குன்னாங்களாம். நமக்கு கிடைக்கிற ஊதியம் குடும்ப செலவுக்கே போதுமானதா இல்லையே, இந்த நிலையில் தேன் வாங்குறதுக்கு காசுக்கு நான் எங்கே போவேன்ட்டுருக்கார் அவர். கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஒரு தொகையை அவர்கிட்ட கொடுத்து தேன் வாங்கிட்டு வர சொன்னாங்களாம். இவருக்கு ஆச்சரியம், ஏது இந்த பணம்னு கேட்டிருக்காரு. நீங்கள் தினமும் குடும்ப செலவுக்காக கொடுத்துக்கிட்டு வந்த பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சப்படுத்தி வச்சேன்னாங்களாம். அபூபக்கர் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக பொது நிதி கருவூல பொறுப்பாளர்கிட்ட போனார். இந்த பணத்தை பொது நிதியில் சேர்த்துருங்க, இது அதிகப்படியாக எனக்கு தரப்பட்டு வந்த ஊதியம், அடுத்த மாதத்துலேருந்து இந்த தொகையை குறைச்சிங்கன்னு வேற சொல்லிவிட்டாராம். பசியை தணிக்க தேவையான அளவு உணவு, ஒரு ஜோடி உடை, இதை தவிர கூடுதலாக மக்கள் பொது நிதியிலிருந்து வாங்கிக்கிறதுக்கு என் குடும்பத்தாருக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லிவிட்டாராம். அவர் வாங்கிட்டு வந்த அந்த குறைந்த ஊதியம் கூட அவர் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. கடைசி நேரம் அவர் தம்முடைய மகள் ஆயிஷா அவர்களை அழைச்சார். மகளே, இதுவரைக்கும் பொது நிதியிலிருந்து நான் வாங்கிட்டு வந்த தொகை என்னுடைய இதயத்தில் பாரமாக அழுத்திக்கிட்டு இருக்கு. என் தோட்டத்தை விற்று அதில் வர்ற பணத்திலிருந்து நான் இதுவரைக்கும் வாங்கிட்டு வந்த ஊதிய தொகையை கணக்கு போட்டு பொது நிதியில் சேர்த்துவிடு அப்படின்னாராம். பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி தன்கிட்ட இருந்ததை விட இப்போ கூடுதலாக என்ன சொத்து இருக்குன்னு பார்த்துருக்கார். ஒரு ஒட்டகம், ஒரு கோப்பை, ஒரு பணியாள். இதையும் வந்து அடுத்தபடியாக கலீஃபாவா வர்றவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு விட்டாராம். அதே மாதிரி அடுத்து வந்த உமர்கிட்ட ஒப்படைச்சாங்க. அப்போ உமர் சொன்னாராம், அபூபக்கரே, இந்த முன்மாதிரியால் உங்களுக்கு பிறகு இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கிறவர்களை பெரும் நெருக்கடிக்கு ஆளாகி விட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கண் கலங்கினாரான்.
கடைசியாக அபூபக்கர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு விட்டு சென்ற சொத்து ஒரு படுக்கை விரிப்பு ஒரு போர்வை, அவ்வளவுதான். இது வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தாராம். அமைச்சர் வந்து அவர்கிட்ட சொன்னாராம், மன்னா நம்ம ராஜ்யத்தில் இனிமே லஞ்ச ஊழலே இருக்காதுன்னாராம். ஆஹா, அப்படின்னா ஊழல் பேர் வழிகளையெல்லாம் நாடு கடத்தியாச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு மன்னர். இதுக்கு அவர், அப்படி இல்லைங்க, இனிமே கொடுக்கறதுக்கு ஜனங்கள்கிட்ட பணமே இல்லை அப்படின்னாராம். ஒரு நண்பர் இருக்கார், எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு புத்தகம் இருக்கும், புத்தகம் இல்லாமல் எங்கேயும் புறப்பட மாட்டார். எதுக்காக இப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு இது ஒரு நல்ல நண்பன் மாதிரி, இந்த காலத்தில் எங்கே போனாலும் காத்திருக்க வேண்டியிருக்கு, அது மாதிரி சமயத்தில் நான் வந்து நண்பன் கூட பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படிம்பாரான். ஒருத்தர் ஒரு பெரிய அரச பதவியில் இருந்தார். அவர் பதவியிலேருந்து இறங்க வேண்டிய சூழ்நிலை. அரசு கொடுத்துருந்த வீட்டை விட்டுட்டு வெளியில் வர்றார். வரும்பொழுது ரெண்டு கையிலையும் ரெண்டு பெட்டியை எடுத்துகிட்டு வந்தாராம். சார், உங்களுடைய உடைமைகள் அப்படின்னு கேட்குறாங்க அங்கே இருந்த ஊழியர்கள். இவர் தன்னுடைய கையில் இருக்கிற பெட்டியை காட்டி, இதுதான் என்னுடைய சொத்து அப்படின்னாராம். ஒரு பெட்டியில் அவருடைய உடைகள், இன்னொரு பெட்டியில் அவர் விரும்பி படிக்கிற புத்தகங்கள், அவ்வளவுதான். இதுதான் இருந்துதான். புத்தகம் படிக்கிறது வந்து மனசுக்கு நல்லதுங்கிறது நமக்கு தெரியும். புத்தக வாசிப்பு வந்து உடம்புக்கும் நல்லதுங்கிறாங்க. அது நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு நபர் ஒரு வருஷத்தில் சராசரியாக 2000 பக்கங்களை படிச்சிருக்கணுமா, யுனெஸ்கோ பரிந்துரை. ஆனால் நம்ம நாட்டில் நாம் சராசரியாக படிக்கிறது 32 பக்கங்கள், அவ்வளவுதான். இவ்வளவுக்கு நம்ம நாட்டில் 6000 மேற்பட்ட நாளேடுகள், 2000 மேற்பட்ட இதழ்கள், மலர்கள், இவ்வளவு இருந்தும் சரியாக வரலை. இந்த உலகத்தில் முதல் நூலகம் எங்கே எப்போ ஆரம்பமாச்சு தெரியுமா? கிமு 2500 ஆண்டில் அது ஆரம்பமாயிருக்குது. பாபிலோனியாவில் அமில் அணு அப்படிங்கிற அரசன் தான் நூலகத்தை உருவாக்கியிருக்கிறான். அப்போல்லாம் தாள் கிடையாது, களிமண் தான். களிமண் பலகைகளில் வந்து எழுதி அது தொகுத்து அப்படியே நூலாக்கி அதை நூலகத்தில் வச்சுருப்பாங்களாம். அரசருடைய நூலகத்தில் 1000 மேற்பட்ட நூல்கள் இருந்ததாக வரலாற்று குறிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த நூலகத்தில் வந்து பொருள் வாரியாக, அதாவது சப்ஜெக்ட் வாரியாக புத்தகங்களை வந்து வகைப்படுத்தி வச்சுருந்தாங்களாம். அதில் மிச்சம் இருந்த ஒரு 25 களிமண் பலகை புத்தகங்கள் இன்றைக்கும் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் இருக்குதான். அச்சு தாள் இதெல்லாம் ஏற்பட்டதுக்கப்புறம் அமைக்கப்பட்டது தான் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸ் நூலகம். 1480 பிரெஞ்சு மன்னர் 11 லூயி இந்த நூலகத்தை அமைச்சாராம். ஆனால் அப்போல்லாம் அரசர்கள் மட்டும்தான் நூலகத்தை பயன்படுத்த முடியுமா. அதுக்கப்புறம் 17 இந்த முறை மாறி பொதுமக்கள் அங்கே போகலாம் படிக்கலாம் அப்படிங்கிற நிலைமை வந்து போட்லியன் நூலகம் அப்படின்னு அதுக்கு பேர் பாரிஸ் நகரத்தில் இருக்குது. அங்கே தான் நூல்களின் பட்டியல் தயாரிப்பு பணி ஆரம்பமாச்சு. கல்வி வளர்ச்சியையும் நூலகத்தையும் இணைச்சவர் வந்து நெப்போலியன் போனபார்ட். முன்பணம் செலுத்தி புத்தகத்தை படிக்கிற முறையையும் அவர் தான் கொண்டுகிட்டு வந்தாராம். மக்கள்கிட்ட வசூலிக்கிற வரியின் ஒரு பகுதியை நூலகத்துக்கு பயன்படுத்தினவரும் அவர் தானா. நெப்போலியன் நூலகத்தில் உலகத்தில் உள்ள எல்லா மொழி நூல்களும் இருக்குதான். அங்கே ஒரு தமிழ் நூலும் இருந்திருக்குது, அது என்னென்னா கம்பராமாயணம். சோவியத் யூனியனுக்கு படையெடுத்து போனப்போ அங்கேருந்து லட்சக்கணக்கான புத்தகங்களை இந்த பனிச்சறுக்கு வாகனங்கள் இருக்குல்ல அதில் கொண்டுகிட்டு வந்ததாக வரலாறு. அடுத்தபடியாக குறிப்பிட்டு சொல்லத்தக்க நூலகம் எதுன்னா பிரிட்டிஷ் நூலகம். மிக பழைய கையேட்டு பிரதியெல்லாம் கூட அங்கே இருக்குது. 1753 ஆரம்பமாச்சு. அதில் உள்ள நூல்களை வந்து வரிசையாக அடுக்கினா 180 கிலோமீட்டர் நீளத்துக்கு வருமா. மிகப்பெரிய நூலகம் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இருக்குதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பழைய நூலகம் எதுன்னா கல்கத்தா நூலகம். எல்லா இந்திய மொழி நூல்களும் இங்கே உண்டு. மகாகவி பாரதியார் நடத்தின இந்தியாங்கிற இதழின் எல்லா பிரதிகளும் அங்கே பாதுகாப்பாக இருக்குது. படிக்கும் பழக்கம் வந்து இங்கே வளர வேண்டியிருக்குது. ஒருத்தர்கிட்ட ஒரு புஸ்தகத்தை கொடுத்து விமர்சனம் எழுத சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவரை போய் பார்த்து, என்னங்க புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். இதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், இன்னும் நான் படித்து பார்க்கலிங்க, இப்போ தானே விமர்சனமே எழுதி முடிச்சிருக்கிறேன், இனிமே தான் படிக்கணும் அப்படின்னாராம். ஒருத்தர் ரொம்பவும் மகிழ்ச்சியாக வந்துக்கிட்டு இருந்தார். என்ன விஷயம்னு விசாரித்தேன். நான் தோற்று போயிட்டேன், அதுதான் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னார். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இந்த உலகத்தில் தோற்று போகிறவங்க யாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப இவர் இப்படி சொல்கிறாரே, எங்கே தோற்று போனீங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் விவரமாக சொன்னார், என்னோடய 5 குழந்தையோடு நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன், அந்த விளையாட்டில் என் குழந்தை ஜெயிச்சு விட்டுது, நான் தோற்று போயிட்டேன்,
அப்படின்னார் ரொம்ப உற்சாகமாக. நான் யோசித்து பார்த்தேன், அதாவது நாம் சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ எந்த விளையாட்டில் கலந்துக்கிட்டாலும் அதில் நாம் தான் ஜெயிக்கணும்னு ஒரு வெறி நமக்குள்ளே இருக்கும். நம்மளை எதிர்த்து விளையாடுறவர் நல்லவரா கெட்டவரா பெரியவரா சின்னவரா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது, அவர் தோற்று போகணும் நாம் ஜெயிக்கணும் அதுதான் முக்கியம். எதிரியை சந்தோஷப்படுத்த விளையாடுகிற கலை வந்து அப்போ நமக்கு தெரியறதில்ல. வாழ்க்கையில் ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் வெற்றி பெறணுங்கிற மன அழுத்தம் போயிடுது. போட்டியில் ஜெயிக்கணுங்கிறத விட குழந்தைய சந்தோஷப்படுத்தணுங்கிறது முக்கியமாக போச்சு. ஜெயிக்கணுங்கிற வெறி ஓடி போட்டுது. ஒரு குழந்தையாக இருந்தப்போ நம்ம வளர்ச்சிக்கு உதவிய வெற்றி வெறி பெரியவனானதுக்கு பிறகு நமக்கு எதிரியாக மாறுது. அதை சரியான சமயத்தில் நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், நாம் பொழைச்சிக்கலாம். ஒவ்வொரு மனுஷனுமே வாழ்க்கையோட அடுத்த கட்ட வளர்ச்சியில் அடி எடுத்து வைக்கிற நேரத்தில் தன்கிட்ட இருந்து ஏதோ ஒரு குணத்தை அல்லது தன் குணம் இருந்த ஏதோ ஒரு உறவை வந்து நாம் வந்து இழக்கத்தான் வேண்டியிருக்குது. ஒரு கட்டம் வரைக்கும் உதவியாக இருந்த குணம் வந்து அடுத்த கட்டத்துக்கு தடையாக கூட மாறிடலாம். இந்த பரிமாண மாற்றத்துக்கு உள்ளாகிற ஒவ்வொருத்தரும் பிரத்யட்சமாக இதை வந்து உணர்கிறாங்க. ஆனால் பல பேர் எப்படின்னா பழசை திறந்துட்டு புதிய கொள்கைகளை உருவாக்திக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்துடுறாங்க, அல்லது அப்படி செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க. இதையெல்லாம் மீறி அந்த பழசை திறந்துட்டா அதை இழந்ததால் உண்டாகிற மன அழுத்தம் சில காலத்துக்கு வருத்திக்கிட்டு தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றத்துக்காக அந்த மன அழுத்தத்தை தாங்கிக்கத்தான் வேணும் அப்படிங்கிறாரு அந்த உலக புகழ்பெற்ற மேதை ஒருத்தர், இந்த ஸ்காட் பெக் அப்படிங்கிறவர். பிறந்த நாள் முதல் இதுதான் சரி அப்படின்னு கற்பிக்கப்பட்டு வந்த ஒவ்வொரு தத்துவத்தையும் தங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மாற்றி அர்த்தப்படுத்தி கொள்ள முடியாமல் வாழ்க்கை சூழலில் அப்படியே அரைப்பட்டு தூளாகிறவர்கள் தான் ரொம்ப தவிக்கிறாங்களாம். இதுதான் அவருடைய கருத்து. பெரும்பாலும் மனிதர்களுடைய நடுத்தர வயசில், அதாவது 30 தாண்டுகிற சமயத்தில் தான் இந்த தவிப்பு உண்டாவதுதான். இதை தான் மேற்கத்திய நாடுகளில் அடிக்கடி மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பப்போ பழசையெல்லாம் தொலைச்சி விட்டு புதுசு புதுசாக பிறக்கிறதுக்கு கற்றுக்கணும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் அந்த நிமிஷத்துக்கு ஏற்ற சித்தாந்தம் கொண்டவர்களாக சந்திப்போம் அப்படிங்கிறார் அந்த உளவியல் நிபுணர். இப்படி பழகிக்கிட்டால் வாழ்க்கை வந்து இன்பமயம் இல்லைன்னா தவிப்பு மயம்தான். பழசை தொலைக்க முடியாதவர்களில் எத்தனையோ பேர் உண்டு, எத்தனையோ ரகம் உண்டு. அதில் வேடிக்கையான நண்பர்களும் உண்டு. ஒருத்தர் நண்பர் வீட்டுக்கு போனார், அவர் வந்து ஏதோ இனிப்பு பலகாரம் கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க அவங்க வீட்டில். இவர் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாரான், சார் 6 முன்னாடி ஒரு தடவை இங்கே வந்தேன், அப்போது ஒரு இனிப்பு பலகாரம் கொடுத்தீங்க, அது இதை விட நல்லா இருந்தது சார் அப்படின்னாரான். அப்போ செஞ்ச அதே இனிப்பு பலகாரம் தான் சார் இதுவும் அப்படின்னாரான் அவர். ஐயா, என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு அவசியம் நீங்கள் வரணும் அப்படின்னு கூப்பிட்டார் ஒருத்தர். எப்போ வரணும்னு கேட்டேன், அடுத்த வாரம்னார். சரி, புத்தகம் தயாராகிட்டுதா அப்படின்னேன். நாளைக்கு தான் அச்சுக்க கொடுக்க போகிறேன்னார். என்னங்க இது, புத்தகம் அச்சிடுறதுக்கு முன்னாடியே அழைப்புதழை வந்து அச்சடிச்சுப்பிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அதனால் என்னங்க, அந்த காலம் மாதிரியாக போடலாம், அச்சுக்கலை வந்து எவ்வளவோ முன்னேறியாச்சுங்க, லைனோ டைப்பு, மோனோ டைப்பு, ஃபோட்டோ டைப்பு, லேசர், இப்படி என்னென்னமோ வந்தாச்சு, இன்றைக்கி கொடுத்தா நாளைக்கே புத்தகம் தயார் அப்படின்னார். இப்படி இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிற இந்த அச்சுக்கலை ஆரம்பத்தில் எப்படி இருந்தது தெரியுமா? அந்த காலத்தில் காகிதம்னா என்னென்னே தெரியாது, அப்படி ஒன்று கண்டுபிடிக்கப்படவே இல்லைப்போ. அப்போல்லாம் எதையாவது ஒன்று எழுதணும்னா அதுக்கு ஆட்டு தோலை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க, கண்ணுக்குட்டி தோல் கூட அதுக்கு உபயோகப்பட்டு தான். ஐரோப்பாவில் இருந்த பாதிரியார்கள் தோலில் எழுதப்பட்ட புத்தகத்தை தயாரிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாம். எகிப்து அப்புறம் மத்திய தரைக்கடல் ஓரத்தில் உள்ள நாடுகள் இங்கெல்லாம் தோல் தான் எழுது பொருளாக பயன்பட்டு வந்திருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் ஓலைச்சுவடிகளை எழுத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. எழுதுறதுக்கு தோலை பயன்படுத்தினவங்க பிறகு பேப்பரைஸ் அப்படிங்கிற கோரை புல்லை வந்து அதுக்கு பயன்படுத்தினாங்களாம். இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த புல்லை வந்து கச்சிதமாக நறுக்க வேண்டியது, நல்லா பதப்படுத்த வேண்டியது, அதுக்கப்புறம் அதில் எழுத வேண்டியது, அவ்வளவுதான். பேப்பருங்கிற சொல்லே அந்த பேப்பைரஸ் அப்படிங்கிறதுலேருந்து வந்தது தான். அதுக்கப்புறம் தான் காகிதம் வந்தது. இதை முதல்ல சீன நாட்டில் தான் கண்டுபிடிச்சாங்க. அது வந்த பிறகு அச்சு எந்திரம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதை கண்டுபிடிச்சவர் ஜெர்மானிய அறிவியல் அறிஞர் ஜான் கூட்டன்பர்க். அச்சுக்கலைக்கு அடித்தளம் அமைச்சவர் அவர் தான். ஜெர்மனியில் மெயின்ஸ் அப்படிங்கிற ஊரில் 1399 பிறந்தார். அவரோட மாமன் ஒருத்தர் உலோக வேலையில் வல்லவர், அவர்கிட்ட அந்த வேலையை கற்றுக்கிட்டார்.
அதோட வைரக்கற்களை வந்து பட்டை தீட்டுறதுலேயும் ரொம்ப தேர்ச்சி பெற்றிருந்தார். இளம் வயசுலேயே சும்மா இருக்க மாட்டாராம், எதை செஞ்சாலும் அதை திறமையாக செய்வாராம். அவர் தான் முதல்ல மர அச்சு எழுத்துக்களை உருவாக்கினார், அது மேலே மை தடவி பிரதிகள் எடுத்தார். அதுக்கப்புறம் உலோக எழுத்துக்கள், முதல்ல காரியம், அப்புறம் இரும்பு, அப்புறம் கலப்பு உலோகம், பிறகு அச்சடிக்கிறதுக்கு எந்திரம் ஒன்றையும் உருவாக்கினார். முதல்ல பைபிள் அச்சடித்தார். 1468 அவர் இறந்து போனார். 16 நூற்றாண்டில் மேலை நாடுகளிலிருந்து மர எழுத்துக்களை கொண்டுகிட்டு வந்து தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ நூல்களை அச்சிட்டாங்க. அப்போல்லாம் வந்து அச்சகங்கள் வந்து போதிய அளவுக்கு இங்கே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, இந்தியர்கள் வந்து அச்சகங்களை நடத்தக்கூடாது அப்படின்னு சட்டம். 1835 வரைக்கும் அந்த சட்டம் வந்து நடைமுறையில் இருந்தது. இந்த நிலைமையில் அங்கேயும் இங்கேயுமா ஒன்று ரெண்டு அச்சகங்கள் ஆரம்பமாச்சு. 1713 தரங்கம்பாடியில் லூத்தரன் மிஷன் அச்சகம், அதே ஆண்டில் சென்னையில் எஸ்பிசிகே அச்சகம், இது ரெண்டும் தான் இந்தியாவில் முதன் முதல்ல தொடங்கப்பட்ட அச்சகங்கள். ஆட்டுத்தோல்லையும் ஓலைச்சுவடியிலேயும் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இன்னைக்கு எங்கேயோ போயிடுது. ஆனால் நம்ம ஊரில் எழுத்தாளர்கள் நிலைமை தான் ஒன்றும் சொல்லிக்கிறது மாதிரி இல்லை. நம்ம ஆள் ஒருத்தர் சொன்னார், சார் நான் சொந்தத்தில் ஒரு அச்சாபீஸ் வச்சுருந்தேன், இப்போவும் வச்சுருக்கிறேன், அதனால் என்னுடைய படைப்புகளை புத்தகமாக வெளியிடுறதுல எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, வருஷத்துக்கு ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டுருவேன், 15 இலக்கிய உலகத்துக்கு இப்படி சேவை செஞ்சுக்கிட்டு வர்றேன், ஆனால் இந்த வருஷம்தான் வாசகர்கள் வந்து எனக்கு பாராட்டு விழா நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னார். இந்த வருஷம் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம். இந்த வருஷம்தான் நான் எந்த புத்தகம் எழுதி வெளியிடாமல் இருந்தேன், அதுக்காகத்தான் எனக்கு இந்த பாராட்டு விழா அப்படின்னார். ஊருக்கு வெளியில் அமைதியான ஒரு இடம், அங்கே ஒரு ஆசிரமம், அங்கே ஒரு சாமியார், அவர் தினமும் நல்ல போதனைகள்லாம் செய்வார். பல பேர் போய் அங்கேயே சில நாள் தங்கியிருந்து அவர் சொல்கிற அறிவுரைகளையெல்லாம் கேட்டுக்கிட்டு வர்றது வழக்கம். ஒரு தடவை அவரை பார்த்துட்டு போகிறதுக்காக 3 வெளியூர் தம்பதிகள் வந்தாங்களாம். அந்த மடத்திலேயே சாப்பிட்டுக்கிட்டு தங்கியிருந்து அவங்களுடைய போதனைகளை கேட்டுக்கிட்டு போகணுங்கிறது அவங்க நோக்கம். காலையில் குளிச்சுட்டு பூஜையில் உட்காந்தார் அந்த சுவாமி. இவங்களும் குளிச்சுட்டு அந்த பூஜையை பார்க்குறதுக்காக அவர் முன்னாடி வந்து உட்காந்தாங்க. பூஜை ஆரம்பமாச்சு. சம்பிரதாயப்படி அது ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு நல்ல பசி இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை எப்படி வெளியில் காட்டிக்கிறது, பேசாமல் இருந்தாங்க. அந்த சுவாமி பூஜையை முடித்தார். அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தார். பேச்சு அருமையாக தான் இருந்தது, அமிர்தமாக தான் இருந்தது. இருந்தாலும் இவங்களுக்கு இருக்கிற வயிற்று பசி அதை சரியாக கவனிக்க விடலை. அந்த சுவாமியே இதை கவனிச்சதா தெரியல. இவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், உள்ளே சாப்பாடு தயாராகிட்டுருக்கும் போல் இருக்குது, இந்த பேச்சு முடிஞ்சது நம்மளை உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடுவாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் சுவாமி இதை பற்றி எதுவுமே பேசலை, கண்டுக்கலை. ஒரு அம்மாவால் அதுக்கு மேலே சும்மா இருக்க முடியுமா, முடியல, சாப்பாட்டை கவனிக்கலாமா அப்படின்னு சொல்லி மெதுவாக ஆரம்பித்தாங்க. ஓ கவனிக்கலாமே அப்படின்னு உள்ளே அழைச்சிட்டு போனார் சுவாமி. இவங்க ரொம்ப அவசரமாக எழுந்திருச்சு உள்ளே ஓடினாங்க. அங்கே ஒரு மேஜை மேலே ஒரு கிண்ணம் மூடி இருந்தது. ஓ இதுதான் சாப்பாட்டு மேஜை போல் இருக்குது, இங்கே சாப்பாடு வந்துடும் அப்படின்னு நினச்சாங்க. உடனே போய் சுற்றி உட்காந்துக்கிட்டாங்க. சுவாமி அந்த கிண்ணத்தை எடுத்து அந்த அம்மா கிட்டே கொடுத்தார். அவங்க அதை வாங்கி மூடியை திறந்து பார்க்குறாங்க, உள்ளே ஒரு சாவி இருக்குது. ஓ சரிதான், இது சமையலறை சாவி போல் இருக்குது, அங்கே போய் அதை திறந்து சாப்பாட்டை நாமே எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. சாவி இருக்கு இல்லையா, வாங்க பூட்டு நிறையா காட்டுறேன் அப்படின்னு சுவாமி அவங்கள அழைச்சிட்டு போனார், காட்டினார். இவங்க அந்த அறையை ரொம்ப அவளோடு திறந்தாங்க. உள்ளே பார்த்தா அங்கே அரிசி பருப்பு விதவிதமான காய்கறி எல்லாம் இருக்குது, சமையலுக்கு வேண்டிய மிளகாய் எண்ணெய் பால் தயிர் நெய் இப்படி எல்லாமே இருக்குது, அடுப்பு விறகு நெருப்பு போட்டி அது கூட அங்கே இருக்குது. சாப்பாடு தயாராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு போனால் இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி அதை பார்த்ததும் ரொம்ப சோர்ந்து போட்டாங்க அவங்க. சுவாமி என்ன இது, சாப்பாடு இல்லையா அப்படின்னாங்க. அதுதான் சாப்பாட்டுக்கு வேண்டிய எல்லாம் இங்கே இருக்குதே, அடுப்பு மூட்டி நீங்கள் தான் அவங்கவுங்க ருசிக்கு தகுந்த மாதிரி சமைச்சுக்கணும், இந்த சன்னியாசிக்கு எப்படி சமைக்க தெரியும் அப்படின்னு கேட்டார் சுவாமி. சாப்பாடு தயாராக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு நானும் எதிர்பார்த்தேன், இதுவரைக்கும் நான் எவ்வளவோ தத்துவம்லாம் எடுத்து சொன்னேன், எல்லாத்தையும் விட இதுதான் அனுபவபூர்வமான தத்துவம். ஆண்டவன் வந்து நமக்கு நல்ல மனசை கொடுத்துருக்கிறான், நல்ல வாய்ப்புகளையும் தந்திருக்கிறான், அதையெல்லாம் பயன்படுத்திக்கக்கூடிய மூளையையும் சிந்தனையையும் கொடுத்துருக்கிறான், அதனால் அடுப்பை தான் நீங்கள் மூட்டணும், அடுப்பு வந்து நீங்கள் தான் மூட்டணும், உங்களுக்கு உகந்ததை நீங்கள் தான் சமைச்சு ருசித்து அனுபவிக்கணும், ஆண்டவனே அதை செஞ்சிகிட்டு இருக்க மாட்டான் அப்படின்னாரான் அந்த சுவாமி.
நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல பலன்களை பெறத்துக்கு நாம் தான் முயற்சி பண்ணணும். அதுக்குரிய சூழ்நிலையை தான் ஆண்டவன் கொடுப்பானே தவிர அதை விளக்கிறதுக்காக தான் அந்த சுவாமி அப்படி செஞ்சு காட்டியிருக்கிறார். இது ஒரு பெரியவர் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த மூன்று தம்பதிகளும் தெளிவடைஞ்சுட்டாங்களாம். நாம் தெளிவடைகிறது எப்போங்கிறது தான் தெரியல அப்படின்னு பல பேர் இதை கேட்டுட்டு சொல்லிகிட்ருக்கிறாங்க. இந்த கதையை நம்முடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். அந்த நண்பர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார், ஆனால் நான் அதை விட ஒருபடி மேலே சார். எனக்கெல்லாம் அரிசி பருப்பு இருக்கிற ரூம் எதுன்னு கையை காட்டிட்டா போதும். உடனே கிண்ணத்துலேருந்து சாவியை எடுத்து கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை எனக்கு. அப்புறம் எப்படி ரூமை திறந்துருவீங்க அப்படின்னு கேட்டேன். பூட்டை உடச்சி திறந்துருவேன், அதுதான் எனக்கு பழக்கம் அப்படிங்கிறார். ஒரு காலத்தில் பிரஷ்யா அப்படின்னு ஒரு தேசம் இருந்தது. இப்போ ஜெர்மனி இருக்குல்ல, இதோட பெரும்பகுதி ஒரு காலத்தில் பிரஷ்யாங்கிற பேரில் இருந்தது. அப்போ அதுக்கு அரசராக இருந்தவர் மகா ஃப்ரெடரிக், அதாவது ஃப்ரெடரிக் தி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், நாம் பல வகையான வரிகளை விதித்து வசூல் பண்ணுறோம், அப்படி பண்ணி வருமானம் குறைஞ்சிக்கிட்டே போகுதே, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இதுதான் அவருக்கு ஏற்பட்ட சந்தேகம். ஒரு சமயம் அந்த அரசர் தம்முடைய அமைச்சர்களையும் பிரபுக்களையும் தளபதிகளையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சார். விருந்து முடிஞ்சதும் அவங்கள பார்த்து இந்த சந்தேகத்தை கேட்டார். வரிகள் அதிகமாக விதித்து வருமானம் குறையறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். பல பேருக்கு இதுக்கு சரியாக பதில் சொல்ல தெரியல. அனுபவசாலியான ஒரு தளபதி எழுந்திருச்சார். அரசே, அது எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னார். உடனே ஒரு பெரிய பனிக்கட்டி ஒன்று தன்னுடைய கையில் எடுத்தார். அதை அப்படியும் எப்படியும் திருப்பி பார்த்தார். அப்புறம் அடுத்தவர்கிட்ட கொடுத்தார். அவர் அதை அப்படியும் இப்படியும் திருப்பி பார்த்துட்டு அடுத்தபடியாக இருந்தவர்கிட்ட கொடுத்தார். இப்படியே இதை ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்துட்டு ஒவ்வொரு கையாக மாறி கடைசியில் மன்னர் கைக்கு போய் சேர்ந்தது. மன்னர் கைக்கு அந்த பனிக்கட்டி போய் சேர்ந்தப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகி ஒரு பட்டாணி கடலை சைஸுக்கு ஆகிட்டுது. மன்னர் யோசனை பண்ணார், வரி அதிகமாக போட்டாலும் வந்து சேர்றது குறைவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு. காலம்தான் மாறிட்டு இருக்கே தவிர இந்த கையூட்டு வாங்குகிற பழக்கம் மாறினதாக தெரியல. இன்னொரு ராஜா இருந்தார். அவர் தன்னுடைய ராஜாங்கத்தில் லஞ்ச ஊழலே சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சார். அவர்கிட்ட பல்வேறு துறைகளுக்கும் பொறுப்பாக இருந்த பல பேரும் ரொம்ப சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருந்தாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் எல்லாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கிட்டே இருந்தார். அவரை வேறு வேறு துறைகளுக்கு மாற்றி பார்த்தாரு. அந்த ராஜா என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. எந்த வேலையை கொடுத்தாலும் அதுலேயும் லஞ்சம் வாங்கிறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிக்குவார் அந்த ஆள். ராஜாவுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக போட்டுது. இவர் என்ன பண்ணுறது, இவருக்கு என்ன வேலையை கொடுக்கறது, கொஞ்சம் கூட லஞ்சம் வாங்கிறதுக்கு சான்ஸே இல்லாத ஒரு வேலையை கொடுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டார். ஒரு நாள் அவருக்கு அந்த உத்தரவும் போட்டுட்டார். அதாவது அவருக்கு என்ன வேலை, என்ன கடற்கரையில் தான் அவருக்கு ஆஃபீஸ், அங்கேயே இருந்துக்க வேண்டியது. தினமும் எத்தனை கடல் அலை கரையில் வந்து மோதுது அப்படிங்கிறத கணக்கு எடுத்து ராஜாவுக்கு தெரிவிக்க வேண்டியது, இதுதான் அவருக்கு வேலை. பேசாமல் அலை எண்ணிட்டு உட்காந்துருக்கிட்டோம், அப்போவாவது அவர் லஞ்சம் வாங்குகிற சந்தர்ப்பம் இல்லாமல் போய்டும் அவருக்கு அப்படின்னு நினச்சார் ராஜா. இந்த ஆள் கடற்கரைக்கு போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டார். ஒரே மாதத்தில் அங்கே சொந்தமாக ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டிவிட்டார். ராஜாவுக்கு இது பெரிய ஆச்சரியமாக போச்சு. அலையை என்ற வேலையில் அந்த ஆள் எப்படி பணம் சம்பாதிச்சார் அப்படின்னு விசாரித்து பார்த்தார். அக்கம் பக்கத்தில் அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கடற்கரையில் போய் பொறுப்பு ஏற்றுக்கிட்ட உடனே அங்கே இருந்த மீனவர்கள்கிட்டெல்லாம் இந்த கரையில் வந்து ஒரு நாளில் வந்து மோதுகிற அலைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கார். அது எப்படிங்க தெரியும்ன்றிருக்காங்க அவங்க. தினமும் அந்த எண்ணிக்கை தெரியணும், நம்ம ராஜாவுக்கு தினமும் அறிக்கை அனுப்பணும், டெய்லி ரிப்போர்ட்டு. தவறுனா நீங்கள் இந்த கடலில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு ராஜாவோட அனுமதி கிடைக்காது அப்படின்ருக்கார். உடனே மீனவர்களும் பயந்து போட்டாங்க. கடலுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னா பட்டினி கிடக்கிறது மாதிரி ஆகிடுமே. மெதுவாக அந்த ஆளுகிட்ட போனாங்க. காதோட காதாக சொன்னாங்க, ஐயா எங்களால் வந்து கடல் அலையை வந்து எண்ண முடியாது, தினமும் எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு பணமாக கொடுத்துட்றோம், நீங்கள் தான் ராஜா கிட்டே சிபாரிசு பண்ணி நாங்கள் தொடர்ந்து மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. பணம் தினமும் வந்து சேர ஆரம்பிச்சுட்டுது. பதவியில் மற்ற பதவியோட இந்த பதவி எவ்வளவோ மேல் அப்படின்னு நினச்சிட்டோம் அந்த ஆள். அது மட்டும் இல்லை, தயவு பண்ணி என்னை இந்த இடத்த விட்டு மாற்றி விடாதீங்க சார் அப்படின்னு வேற கேட்க ஆரம்பிச்சிட்டானா. கிபி 1078 மார்ச் மாதம் 19 திங்கட்கிழமை அதிகாலை நேரம் ஒரு குழந்தை பிறந்தது. எங்க தெரியுமா, காஸ்பியன் கடலுக்கு தெற்கே பாரசீக மொழி வழங்கிய தபரிஸ்தான் மாநிலத்தில் ஜீலான்கிற புனித நகர், அதோட புறநகர் பகுதியில் உள்ள நீப்புங்கிற ஊரில் தான் அந்த குழந்தை பிறந்தது. அந்த இடம் இப்போ ரஷ்யாவில் இருக்கு. அந்த குழந்தை யாருன்னு நினைக்கிறீங்க? அதுதான் முஹித்தீன் பெருமான், ஆன்மீக சாதனைகள் புரிந்த மகான் முஹித்தீன் ஆண்டகை.
தன்னுடைய 18வது வயசுல உயர்கல்விக்காக ஜீலான் நகரத்தை விட்டு பகுதாத் நகரத்துக்கு புறப்பட்டு போறார். இளம் பிராயம் தானே, அதனால துணைக்கு ஒரு வர்த்தக கூட்டத்தோட சேர்ந்து போயிட்டு இருக்கிறார். ரொம்ப தூரம் போகணும், ஒவ்வொரு இடமா தங்கி தங்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு கொள்ளை கூட்டம் பயங்கரமான ஆயுதங்களோட அவங்கள வழிமறிச்சுட்டுது. அந்த வர்த்தக கூட்டம் வச்சிருந்த பொருள்களை எல்லாம் அவங்க பறிச்சு விடுறாங்க. இவங்களும் பயந்துகிட்டு இருந்தது எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துடுறாங்க. முகைத்தின் ஆண்டகை மட்டும் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தனியா ஒதுங்கி நிற்கிறார். ஒரு 18 வயசு பையன் மட்டும் இப்படி தனியா அநாத சிறுவன் மாதிரி நின்றுட்டு இருக்கிறத அந்த கொள்ளை கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் பார்க்கறான். கிட்ட நெருங்கி வர்றான். அலட்சியமாகவும் கிண்டலாகவும் உங்ககிட்ட ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கறான். இவங்கிட்ட என்ன இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில் அவன் அப்படி கேட்கறான். உடனே இவர் ஓ இருக்குதே, என்கிட்ட 40 தினார் இருக்கு அப்படிங்கிறார். இப்படி சொல்லியும் அந்த கொள்ளைக்காரனுக்கு நம்பிக்கை வரல. ஏ என்னிடம் விளையாடாத, பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு அப்படிங்கிறான். அவன் உண்மையை தான் சொல்கிறேன், என்கிட்ட 40 தினார் இருக்கு அப்படிங்கிறார். இவர் எங்கே வச்சிருக்கிற அப்படின்னு கேட்குறான். சட்டையின் விழாபுரத்தில் உள்ள பகுதியில் அதை வச்சு தச்சிருக்கிறாங்க அப்படின்னு உண்மையை சொல்கிறார். உடனே கொள்ளை கூட்ட தலைவன் அதை கத்தியால் கீறிப்பார் அப்படின்னு உத்தரவு போடுறான். அந்த சட்டையை கிழிக்கிறாங்க. உள்ளே இருந்து 40 பொற்காசுகளும் பொல பொலன்னு கீழே கொட்டுச்சு. அதை பார்த்த உடனே அந்த கொள்ளை கூட்ட தலைவன் மலைச்சு போய் நின்றுட்டான். காசை பார்த்துட்டு அவன் மலைச்சு போகல. பொய் பேசாத அந்த பையனோட நேர்மையை பார்த்துட்டு அவன் அப்படி நின்னான். மெதுவாக அந்த பையன்கிட்ட வந்தான். ஏன்பா நீ என்ன பணக்கார குடும்பமா அப்படின்னு கேட்டான். அப்படிலாம் இல்லை, எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் உண்டு. எங்கள் அப்பா எனக்குன்னு விட்டு போன சொத்தே இந்த 40 தினார் தான் அப்படின்னார் இவர். அப்படி இருந்துமா உண்மை பேசணும்னு ஆசைப்பட்டேன், என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்ன உன்னை விட்டுருப்போமே அப்படின்னா அவன். அப்படி இல்லைங்க, நான் வந்து இறைவன் திருநாமத்தை அறியக்கூடிய கல்வி ஞானத்துக்காக இப்படி இப்போ போயிட்டு இருக்கிறேன். இறைவன் திருநாமத்தை உச்சரிக்க வேண்டிய நாவால் பொய் பேசக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு என்னுடைய தாய்க்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னார் அவர். முகையத்தின் பெருமான் வார்த்தைகளை கேட்ட அந்த கொள்ளையர்கள் மனம் திருந்தி நல்லவங்களாக ஆயிடுறாங்க. அந்த கொள்ளையர் தலைவன் பிற்காலத்தில் ஒரு பெரிய மகான் ஆயிடுறார். பெரியவர்கள் வாழ்க்கையில நடக்கிற இது மாதிரி சம்பவங்கள் தான் நாம நல்ல விதமா வாழறதுக்கு துணையா இருக்கும். அந்த காலத்துல கொள்ளையர்களே பெரியவங்க செயலை பார்த்து மனம் திருந்தி இருக்கிறாங்க. இந்த காலத்துல யார் இப்படி இருக்கிறா? இந்த காலத்துல மகான் ஒருத்தரை பார்த்தேன், எனக்கு வேண்டியப்பட்ட மகான். ஏங்க நீங்களும் மகான் ஆகிறதுக்கு முன்னாடி கொள்ளையடிச்சுட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் மெதுவா கண்ணை திறந்து என்ன நிமிந்து பார்த்தார். அப்படி இல்லப்பா, நான் கொள்ளை அடிக்கிறதுக்காகத்தான் மகானாவே ஆகியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கண்ணை மூடிட்டார். 21வது வருஷம் செப்டம்பர் 22வது தேதி மதுரை மேலமாசி வீதியில் உள்ள ஒரு வீடு. அங்கே அன்னைக்கு நடந்த ஒரு அற்புத நிகழ்ச்சி பின்னாடி உலக மக்களை எல்லாம் ஆச்சரியப்பட வச்சுது. இந்திய வரலாற்றிலேயே அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. உலக மக்கள் கவனமெல்லாம் காந்திஜியின் பக்கம் திரும்புறதுக்கு காரணமாக இருந்த நிகழ்ச்சி அது. கதர் துணி பிரச்சாரத்துக்காக காந்திஜி மதுரைக்கு வந்திருந்தார். சென்னை துணி வணிகர் சங்கத்தின் துணைத் தலைவர் ஒருத்தர் இருந்தார், ராம்ஜி கல்யாண் சேட்ஜி. அவருடைய வீடு மதுரை மேலமாசி வீதியில் இருந்தது. அந்த வீட்டில் தான் காந்திஜி தங்கியிருந்தார். அப்போது வயலுக்கு போகிற உழவர்கள்லாம் சின்ன சின்ன துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு கலப்பையை தூக்கிக்கிட்டு தெருவில் நடந்து போகிறத கவனித்தார். ஏற்கனவே சேலத்துக்கு தெற்க பல பகுதிகளில் ஆண்களும் பெண்களும் அறகுறை ஆடைகளோடு உழைச்சிக்கிட்டு இருக்கிறத கண்ணால் கண்டிருக்கிறார். அவர் இந்தியரின் சராசரி உடை இவ்வளவு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். மனசை என்னவோ பண்ணியிருக்குது. ராத்திரி பூரா அதை பற்றியே யோசனை. 22/9/21 வியாழக்கிழமை காலையில் காந்திஜி எழுந்திருக்கிறார். அவர் கூட தங்கியிருந்தவங்களையெல்லாம் பார்த்து சொன்னார், இன்னையிலிருந்து அறையில் முழு அகல துண்டு தான் கட்டுவேன். குளிர் அதிகமாக உள்ள காலங்களில் மட்டும் போர்வை ஒன்றும் உபயோகப்படுத்துவேன். மற்றபடி மேலங்கியோ குல்லாவோ எதுவும் போட்டுக்க மாட்டேன். தற்காலிகமாக இந்த ஏற்பாட்டை 1 மாதத்துக்கு ஏற்றுக்குவேன். அதுக்கு பிறகு உசிதம் போல எண்ணி பார்த்து முடிவு பண்ணுவேன் அப்படின்னார். அவருடைய குரல் வந்து உறுதியாக இருந்து தான் உடனே செயலில் இறங்கினார். தம்முடைய 10 முழம் வேட்டி, மேலங்கி, உள்சட்டை, குல்லா எல்லாத்தையும் களைஞ்சார். வேட்டியிலிருந்து 4 முழம் துணி எடுத்துக்கிட்டார். இதுக்கு உதவி செஞ்சவர் அன்னைக்கு விருதுநகரில் பிரபல தொண்டராக இருந்த பழனிக்குமார பிள்ளை. வெட்டி எடுத்த துண்டை நீள வாக்கில் ரெட்டையாக மடித்தார். அதை இடுப்பில் துண்டு மாதிரி கட்டிக்கிட்டார். தலையில் சின்ன உச்சி குடுமி, அறையில் சின்ன துண்டு. அண்ணல் காந்தி ஆண்டி கோலத்தில் காட்சி அளிக்கிறார். கூட இருந்தவங்களை பார்த்து காரைக்குடிக்கு புறப்படலாமே அப்படின்னார். அவர் நண்பர்களும் சீடர்களும் திகைச்சு போய் நிற்கிறாங்க. இந்த விரதம் நிரந்தரமாக ஆயிடுமோங்கிற பயம் அவங்களுக்கு. எப்படியோ இந்த விவரம் ராஜாஜிக்கும் அன்னைக்கு பிரபலமாக விளங்கின தேசபக்தர் டாக்டர் டிஎஸ்எஸ் ராஜனுக்கும் எட்டுச்சு.
உடனே ரெண்டு பேரும் ஓடி வந்தாங்க. வேண்டாமே இந்த கோலம் அப்படின்னாங்க. காந்திஜி தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்தார். ராஜாஜி என்னென்னமோ வாதமெல்லாம் பண்ணி பார்த்தார். உங்களுடைய வாதத்துக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. இருந்தாலும் நான் செய்கிறது தான் சரிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. இன்றைக்கி அதிகாலை 3 மணி இருக்கும், நான் ஓரளவு விழிச்சுக்கிட்டேன். அதாவது உறக்கமும் விழிப்புமாக இருந்த நிலையில் எனக்கு இந்த எண்ணம் உண்டாச்சு. இது என்னுடைய அந்தராத்மாவின் ஆணை, அதை என்னால் மீற முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டாராம் காந்திஜி. கதர் பிரச்சாரத்துக்காக காரக்குடிக்கு கிளம்பினார். வாசலில் 4 மோட்டார் வண்டிகள் காத்துக்கிட்டு இருந்தது. வீதியில் 2 பக்கமும் ஜனங்கள். காந்திஜி இடுப்பு துணியோடு மோட்டார் வண்டியில் ஏறினார். நண்பர்களும் சீடர்களும் மக்களும் உடல் சிலிருக்க அந்த காட்சியை பார்க்குறாங்க. மோட்டார் வண்டி நகர ஆரம்பிக்குது. எப்பேற்பட்ட காட்சி அது! சுக்கநாத பெருமானியே கூலி ஆளாக்கிய மண், அப்படி ஆக்கி மண் சுமக்க வச்ச மதுரை இல்லையா, அந்த மதுரை தான் காந்திஜி துறவி கோலம் கொள்றதுக்கும் காரணமாக இருந்திருக்குது. இது இன்றைக்கி எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு தடவை காந்திஜி நேருவும் சுற்றுப்பயணம் செஞ்சாங்களாம். ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. குறுக்க ஒரு வாய்க்கால். நேரு என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய இளமை துடிப்பை காட்டுறதுக்காக கொஞ்சம் தூரம் பின்னாடி போய் அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து அந்த வாய்க்காலை தாண்டினாராம். காந்திஜி அப்படி பண்ணலை. பக்கத்தில் இருந்த பாலம் வழியாக அந்த வாய்க்காலை கடந்து வந்தார். நேரு காந்திஜியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்ன மாதிரி நீங்களும் தாண்டியிருக்கலாமே அப்படின்னாராம். அதுக்கு காந்திஜி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், 2 முன்னேறதுக்காக 5 பின்னாடி போகிறதா அப்படின்னாராம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு புள்ள. அந்த பிள்ளைக்கு விவரமே தெரியாது. அவன் ஒரு முட்டாளுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அவன் தான் அடுத்தபடியாக ஆட்சிக்கு வர வேண்டியவன். ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டிய ஒருத்தன் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் உள்ள கவலை. மன்னர் வந்து அமைச்சர்களை கூட்டினார், ஆலோசனை கேட்டார் என்ன பண்ணலாம்னு. இவனை இன்னொரு நாட்டு பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி பார்க்கலாம், அங்கே போய் படிச்சுட்டு வரட்டும், நிறைய படிச்சுட்டு நல்ல ஞானத்தோடு திரும்பி வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அவங்க சொன்ன ஆலோசனை. மன்னருக்கும் அது சரின்னு தோணுச்சு. மகனை வந்து வெளி தேசத்துக்கு அனுப்பி வச்சார். இவனும் போனான், ஒரு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தான், நிறைய படித்தான். அதுக்கப்புறம் தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதினான், தந்தையே நான் நிறைய படிச்சுட்டேன், இனிமேல் நாடு திரும்பலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு எழுதினான். மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அதாவது புள்ள படிச்சுட்டான் அப்படிங்கிற ஆனந்தம். உடனே பையன் திரும்பி வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணார். இளவரச நாடு திரும்பினான். அதை கொண்டாடுறதுக்காக அரண்மனையில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. முக்கியமானவங்கள்லாம் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த விருந்துக்கு முனிவர் ஒருத்தரும் வந்திருந்தார். அவர் இளவரசன்கிட்ட போய் உட்காந்து விசாரிக்கிறார், என்னப்பா எப்படி படிச்சிருக்கிற அப்படின்னு கேட்டார். நிறைய படிச்சுட்டு வந்திருக்கிறேங்க அப்படின்னாவன். என்னெல்லாம் படித்த அப்படின்னாரான். எல்லாத்தையும் விவரமாக சொல்லியிருக்கிறான். அவன் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே முனிவர் என்ன பண்ணார், தன்னுடைய மோதிரத்தை கழட்டி உள்ளங்கையில் வச்சு அப்படியே மூடிக்கிட்டாரான். அப்படியே கையை நீட்டி அவன் முன்னாடி காட்டினார், இந்த பாருப்பா என் கைக்குள்ள என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னாரான். இளவரசன் ஒரு கணம் யோசிச்சான். அதுக்கப்புறம், உங்கள் கைக்குள்ள இருக்கிறது வட்டமான ஒரு பொருள், நடுவில் ஒரு துளை இருக்கும் அப்படின்னானான். முனிவர் தகச்சு போட்டார். பையன் பெரிய அறிவாளி ஆகிட்டான் போல இருக்க அப்படின்னு நினைச்சுட்டார். அதுக்கப்புறம் கேட்டார், சரி என் கையில் இருக்கிறது வட்டமான பொருள் நடுவில் துளை இருக்குங்கிறத சொல்லிவிட்ட, அதோட பேர் என்ன அதை சொல்லு அப்படின்னாரான். இளவரசன் கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கான். அப்புறம் சொன்னானா, முனிவரே நான் படித்த விஞ்ஞானம் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு உதவலை, இருந்தாலும் பதில் சொல்கிறேன், அது ஒரு வண்டி சக்கரம் அப்படின்னானான். இப்போ தான் முனிவர் யோசிச்சாராம், அவருக்கு புரிஞ்சுதான், அதாவது முட்டாளை படிக்க வைக்கலாம் ஆனால் சிந்திக்க வைக்க முடியாது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாராம். தகவல் அறிவு ஞானமாகாது அப்படிங்கிறார் ஓஷோ. ஏன்னா தகவல்கள் வந்து மாறுதலை ஏற்படுத்துறதில்லை, ஆனால் ஞானம்ங்கிறது மாறுதலால் உண்டாகக்கூடிய ஒன்றும். அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். மனம் சரியான வழிக்கு வரணும், அதுக்கப்புறம் படிக்கிற கல்வி தான் உண்மையான கல்வி. சரி, மனம் சரியாக வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால், மனிதன் வந்து முழு மாறுதலுக்கான வழிமுறை தியானம்தான் அப்படிங்கிறார் அவர். அதனால தான் நிறைய படிச்சிருக்கேன்னு சொல்கிறவன் எல்லாம் ஞானம் உள்ளவன் நினச்சிடப்படாது. ஒருத்தர் இன்னொரு பெரிய மனிதரை அழைச்சிட்டு வந்து அறிமுகப்படுத்தினாராம், சார் நிறைய படிச்சிருக்கார், 3 MA வாங்கியிருக்கார், ஆனால் ஒரு விஷயம் அப்பப்போ கொஞ்சம் திருடுவார் அவ்வளவுதான், மற்றபடி அவர் ஒரு பெரிய அறிவாளி தான் அப்படின்னாராம். ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார். அந்த ஊரில் அடிக்கடி சேவல் சண்டை நடக்கிறது வழக்கம். அரண்மனையில் ஒரு ஆள் இருந்தான். மன்னருக்காக அவன் ஒரு சேவல் வாங்கிட்டு வந்தான்.
சண்டை போடுறதுக்காக அந்த சேவலை தயார் பண்ணிகிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் ஆச்சு. மன்னர் அந்த ஆளை கூப்பிட்டார். என்னப்பா சேவல் தயாராகிட்டுதா அப்படின்னு கேட்டார். இன்னும் அது தயாராகல மன்னா, இன்னும் வளரலை, அதுக்கான தகுதி இன்னும் அதுக்கு வரலை அப்படின்னா. எதனால் அப்படி சொல்கிறேன்னாரு. கோபம் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னா. சரி அப்படின்னு விட்டுட்டார். மறுபடியும் கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ எப்படி நிலைமை, சேவல் தயாரா அப்படின்னார். இன்னும் இல்லை அரசே, மற்ற சேவல் எங்கேயாவது கூவுற சத்தம் கேட்டால் உடனே இது பரபரப்பாயிடுது, பக்கத்தில் ஒரு சேவலின் நிழலை கண்டா கூட இது பரபரப்பாயிடுது அப்படின்னா. சரி இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு விட்டுட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ மறுபடியும் விசாரித்தார். இன்னும் நம்ம சேவலுக்கு அந்த தகுதி வரலமண்ணா, போராட்ட உணர்வு அதுக்கு இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, உள்ளே மெதுவாக தான் எரிய ஆரம்பிச்சிருக்குது போராட்ட உணர்வு. அப்படி இருக்கக்கூடாது, அது பற்றி எரிய வேண்டாமா அப்படின்னா. இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சு. இப்போ எப்படின்னு கேட்டார். இப்போ அவன் சொன்னான், மன்னா கிட்டத்தட்ட அது போருக்கு தயாராகிட்டது அப்படின்னு நினைக்கிறேன்னா. எதனால் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டார். மற்ற சேவலின் குரலை கேட்டால் அது அசைகிறதே இல்லை, ஒரு பொம்மை மாதிரி ஆகிடுது, அதுக்கு உள்ள ஒரு நுட்பமான விழிப்புணர்வு வந்துட்டுது, அதனால் அது அமைதியாக இருக்குது, மௌனமாக இருக்குது. இனிமேல் அதுக்கு இணையான சேவலே கிடையாது, வெற்றி பெற அது போராட வேண்டிய அவசியமே இல்லை, அதை பார்த்த உடனே எதிரி சேவல்கள் பயந்துட்டு ஓடி போடும் அப்படின்னு சொன்னானா. அந்த சேவலை வளர்த்தவர் வந்து சி சிங் சு அப்படின்னு பேர். இந்த சுசுகி சொன்ன கதையாக அது. ஞானிகள் வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அந்த சேவலின் ரகசியத்தை நீயும் கற்றுக்கொள், நீ அப்படி ஆயிடு, சண்டை போடாமலே வெற்றிகள் பெறுகிற நுட்பத்தை புரிந்துகொள். இதுதான் ஞானிகள் உபதேசம். ஒரு குருக்கிட்ட ஒருத்தன் போயிருக்கிறான், எனக்கு சண்டை போட கற்றுக் கொடுங்கன்னா. அதுக்கு என்ன செய்யணும்னார். என்ன உங்கள் மாணவனாக சேர்த்துங்கன்னா. சரி இப்போ உன்னுடைய பலம் என்னன்னு கேட்டிருக்கார். இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு 100 பேரை சமாளிப்பேன் நானா. சரி அப்படின்னா என்னுடைய மாணவனாக உன்னை சேர்த்துக்கிறேன்ருக்கார். சேர்த்துக்கிட்டார். 6 பயிற்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் இவனை கூப்பிட்டு கேட்டார், இப்போ உன்னுடைய திறமை எவ்வளவுன்னு. இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு 50 பேரை சமாளிப்பேன் நானா, இன்னும் உனக்கு பயிற்சி தேவைன்னாராம். தொடர்ந்து சில நுட்பங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார். 1 ஆச்சு, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டார். அப்புறம் கூப்பிட்டு கேட்டார், இப்போ உன்னுடைய திறமை எப்படிப்பா, எதிரிகள் எத்தனை பேரை உன்னால் சமாளிக்க முடியும்னாராம். அவன் சொன்னான், ஐயா எதிரிகளின் பலம் என்னங்கிறத புரிஞ்சிக்காமல் அதை நான் சொல்ல முடியாதுன்னு. நானும் இனிமேல் உனக்கு பயிற்சி தேவையில்லை, போயிட்டு வான்னு அனுப்பி வச்சுட்டாரான். ஒரு உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும், அதாவது அடிக்கிறதுக்கு நமக்கு துணிச்சல் தேவையில்லை, அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் துணிச்சல் தேவை. அடித்தா திருப்பி அடிக்கிறவன் மன உறுதி உள்ளவன் இல்லை, அடித்தா திருப்பி அடிக்காமல் இருக்கிறான் பாருங்கள், அவன் தான் மன உறுதி உள்ளவன். ஒருத்தன் தலை தெரிக்க வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தானா, எங்கடா ஓடுற அப்படின்னா, எதுக்க வந்தவன், ஒரு சண்டையை நிறுத்தத்தான் இப்படி ஓடுறேன் அப்படின்ட்டுருக்கான். யாருக்கும் யாருக்கும் சண்டை, எனக்கும் இன்னொரு ஆளுக்கும் சண்டை அப்படின்னானா அவன். எது ரொம்பவும் கஷ்டமான காரியம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு தோணுது. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை, நாட்டுக்குள்ளேயே ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் சண்டை. ஏன் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்கள். நாங்கள் சமாதானத்துக்காக தான் சண்டை போட்டுக்கிறோம் அப்படிம்பாங்க. வாழறதுக்காக பிறந்த மனுஷன் லட்சியத்துக்காக உயிரை விட தயார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அப்படி உயிரை விடுறவங்களை நாமளும் பாராட்டுவோம். ஆனால் ஒன்றும் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுறவங்களெல்லாம் அப்படிப்பட்டவங்களையும் சரி உயிரை விடுறவங்களையும் சரி என்னென்னு சொல்கிறது. யுத்தங்களாலேயும் சண்டைகளாலேயும் நாம் அடையிறது என்னங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இழக்கிறது என்ன தெரியுமா, ஏராளமான உயிர்கள். ரத்தம் சிந்துறதுக்கு நான் தயார் அப்படின்னு மாறுதட்டி சொல்லலாம், ஆனால் ரத்தம் சிந்தினா உயிர் காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை, அதாவது உயிர் வந்து நமக்காக காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை. இழக்கிற ரத்தத்தை ஈடு கட்டினா தான் உயிரை காப்பாற்ற முடியும். அதனால் இது சம்மந்தமாக ஆராய்ச்சி செய்கிற கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. அதோட விளைவாக புதுசாக ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதுதான் செயற்கை ரத்தப்பொடி. இப்போ இந்த திடீர் சாம்பார் பொடி, திடீர் ரசப்பொடி, திடீர் காப்பி பொடி இப்படிலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி இது திடீர் ரத்தப்பொடி. இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன நாடு, மக்கள் தொகை குறைச்சல், அதோட போர்கள் வேறு, அதனால் காயம்பட்டவங்களை காப்பாற்றியே தீர வேண்டிய கட்டாயம். காப்பாற்றணும்னா ரத்த இழப்பை தடுக்கணும், அப்படின்னா உடனடியாக புது ரத்தம் செலுத்தி ஆகணும். திடீர்னு ரத்தம் வேணும்னா எங்கே போகிறது, அதுவும் கிடைக்கிற ரத்தம் சேர்கிற குரூப்பாக இருக்கணும். ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா, நான் வேறு குரூப்பு நீ வேறு குரூப்புன்னு இவன் சண்டை போடுறான், இதில் அடிபட்டவனுக்கு ரத்தம் கொடுக்க போனால் அதுலேயும் அது வேறு வேறு குரூப்பாக இருக்குது.
அது ரத்தமும் வேறு வேறு குரூப்புன்னு சொல்லிகிட்டு இருக்குது. எந்த குரூப்பு ரத்தம் வேணும் அது உடனடியாக கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, இப்படிப்பட்ட கஷ்டம்லாம் நமக்கு வந்துடுது. இதுக்காக தான் விஞ்ஞானிகள் இந்த ரத்த பொடியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஆள் அடிபட்டு போட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு ரத்தம் கிடைக்கல, உடனே என்ன பண்ணலாம், இந்த சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீரை கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது, அதில் இந்த ரத்த பொடியை கரைக்க வேண்டியது. இப்போ இந்த செயற்கை ரத்தம் வந்து தயாராகிட்டுது, இதை அந்த ஆள் உடம்புல ஏற்றி விட்டுற வேண்டியது. இயற்கையாக நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தம் என்னென்ன வேலை செய்யுதோ அதே வேலை இதுவும் செய்யும். அதாவது ஆக்சிஜனை உடம்புல எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகுது, அந்த வேலையை இந்த செயற்கை ரத்தமும் செஞ்சுருது. ஆனால் ஒரு விஷயம், இந்த செயற்கை ரத்தம் ஒரு அவசரத்துக்கு தான் உபயோகப்படுத்தலாம், ஒரு முதல் உதவி மாதிரி, அதை அப்படியே நிரந்தரமாக விட்டுற முடியாது. பின்னாடி வந்து தேவையான குரூப்பு உண்மையான ரத்தம் கிடைச்ச உடனே அதை செலுத்திக்கணும். உண்மையான ரத்தத்தை 20-40 நாள் வரைக்கும் தான் பாதுகாக்க முடியும், அதுவும் குளிர்பதன பெட்டியில். அதுக்குள்ளே உபயோகப்படுத்தலைன்னா அது வீணாக போயிடும். இந்த ரத்த பொடி அப்படி இல்லை, எவ்வளோ நாள் வேணும்னாலும் அப்படியே வச்சுருக்கலாம், குளிர்பதன பெட்டியும் தேவையில்லை. ஆனால் ஒன்று, இது தண்ணியில் கலந்து செயற்கை ரத்தமாக ஆக்கிவிட்டால் அதோடய வலு 72 மணி நேரம் தான், அதாவது 3 நாள். அதுக்குள்ளே அந்த ஆசாமியை எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் உண்மையான ரத்தத்தை கொடுத்துடணும். சண்டையில் அடிபடுறவங்க, சாலை விபத்தில் அடிபடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அவசரத்துக்கு கை கொடுத்து உதவுறது இந்த செயற்கை ரத்த பொடி. அதுக்கப்புறம் நாம் கொடுக்குற ரத்தம் தான் அவங்கள காப்பாற்றணும். இன்றைக்கி வந்து ரத்தத்தை தானமாக கொடுக்க தயாராக இருக்கிற நல்ல உள்ளங்கள் ஏராளம். எவ்வளவு ஆக்சிடெண்ட்டு ஆப்ரேஷன் இதில் சம்மந்தப்பட்டவங்களை வந்து காப்பாற்றுறது நாம் தானமாக கொடுக்குற ரத்தம் தானே. ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு ஸ்கூட்டர் ஒரு ஆள் மேலே மோதி விட்டுது, பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு அந்த ஆள், நீ தான் பார்த்து நடக்கணும், ஏன்னா 20 வருஷமாக நான் அந்த ஸ்கூட்டரை ஓட்டிகிட்ருக்கிறேன் அப்படின்னு நான் இவன். இதுக்கு அவன் சொன்னானே, நீ தான் பார்த்து ஓட்டணும், ஏன்னா 40 வருஷமாக நான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான். ஒருத்தர் அவசரமாக போய்கிட்டு இருந்தார், எங்கே போய்கிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டார் ஒரு பெரியவர். கடைக்கு போகிறேன் சார் சாமான் வாங்கிறதுக்கு அப்படின்னார். அங்கே போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் பெரியவர். கடைக்கு போய் காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போகிறோம், இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னார் அலட்சியமாக. இப்போ அந்த பெரியவர் பேச ஆரம்பித்தார், இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலில் இறங்குறப்பவும் நாம் நல்ல ஆலோசனை பண்ண வேண்டிய விஷயம் 5 அப்படின்னார். உதாரணமாக ஒருத்தன் கடைக்கு போய் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வர போகிறான்னு வச்சுக்கங்களேன், அப்போ கூட அவன் வந்து 5 விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறார் அவர். முதல்ல அந்த பொருள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 2வதாக தன்னை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் அந்த பொருள் தனக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். 3வதாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று இருக்குது, அது என்னென்னா அந்த பொருளை அடையிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது எவ்வளவு பணம் கொடுத்தா அது கிடைக்கும், இது மாதிரியான விஷயங்கள். 4வதாக அந்த பொருளை அடையிறது மூலமாக நாம் அடையக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிறதையும் உணரணும். 5வது அந்த பொருளை அடையிறதுல இருக்கக்கூடிய தடை எது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். பெரியவர் பேசுறது ஏதோ தத்துவம் மாதிரி தெரியுது இல்லையா, தத்துவம் தான். அதாவது இப்படி உலகியல் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நாம் 5 விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது, அது ரொம்ப அவசியமாக இருக்குது. பேரின்ப நிலைன்னு சொல்கிறாங்கள்ல, அது மாதிரி பெரிய சமாச்சாரங்கள்லேயும் இந்த 5 விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா அர்த்த பஞ்சகம். வைணவ சமயத்தில் அர்த்த பஞ்சகம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கடைக்கு போகிறது மாதிரி கடவுளை பார்க்க போகிறப்போ நாம் 5 விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா. முதல்ல பரம்பொருள் அப்படிங்கிறது என்ன, அதோட தன்மைகள் என்ன, இதை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் என்னென்னா பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு பேர். 2வது நாம் யார், நம்மோட தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு எனக்கே தெரியலங்கிறப்போ இதை நான் சொல்கிறேன்னு இது என்னுடையதுன்னு சொல்கிறது தப்பு தானே. அப்புறம் 3வது விஷயம், பரம்பொருளை நாம் அடையிறதுக்கு வழி எது, இதை தெரிஞ்சுக்கணும். இது வந்து உபாய ஸ்வரூபம் அப்படின்னு பேர். 4வது விஷயம் நாம் அடைய வேண்டிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு புருஷார்த்தம் அப்படின்னு பேர். 5வது அந்த பயனை வந்து அடைய விடாமல் தடுக்கிற தடைகள் யாவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இது வந்து விரோதி ஸ்வரூபம், இதைத்தான் தடையியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பரமாத்மாவை பற்றிய அறிவு, ஜீவாத்மாவை பற்றிய அறிவு, உபாயம் பற்றிய அறிவு,
புருஷார்த்தம் பற்றிய அறிவு இந்த நாலு அறிவுக்கும் எதிரடையா, அதாவது அதையெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறதால உண்டாகக்கூடிய அறிவு, விரோதி சொரூபம். என்ன இது, தகவலில் ஏதாவது கதை சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஏதோ தத்துவம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். இதுவும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயந்தான். காதில் போட்டு வச்சா எப்போவாவது உபயோகப்படும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், சார் அடுத்த மாதம் தஞ்சாவூரில் ஒரு கல்யாணம், போகிறதா வேண்டாமா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னார். நான் உடனே இந்த அர்த்த பஞ்சக உபதேசம் பண்ண ஆரம்பித்தேன். அவர் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுவிட்டு, சரி சார் நான் போகிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்னார். எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் அந்த ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று சொன்னீங்களே அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னார். என்ன ரெண்டாவது பாயிண்ட்டுன்னு? அதாவது தன்னை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. உடனே என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன், நான் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சுது, உடனே போகிறது தான் நல்லதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்னார். நீங்கள் யாருன்னு கேட்டேன். நான் தான் சார் அந்த கல்யாணத்தில் தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ளை அப்படின்னார்.